வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது மட்டுமே தீர்வு. டெல்லியில் போராடும் விவசாயிகள் மத்திய அரசிடம் திட்டவட்டம். கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் பயன்படுத்த அனுமதிக்குமாறு பைசர் நிறுவனம் வேண்டுகோள். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை தவணை முறையில் செலுத்த அனுமதிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு ஒற்றை இலக்கம். மத்திய சுகாதார அமைச்சகம் பாராட்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரிக்கு கொரோனா தொற்று, மருத்துவமனையில் அனுமதி. டெல்லி விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக டிசம்பர் 8 தேதி அறிவிக்கப்பட்ட வேலை நிறுத்தத்துக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு. புயல் பாதிப்புக்கு 3758 கோடி ரூபாய் வழங்க மத்திய குழுவிடம் கோரிக்கை, அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தகவல். பிரான்சில் போலீசாருக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தில் கலவரம், ஆர்ப்பாட்டக்காரர்கள் கார் தடுப்புகளை கொளுத்தி வன்முறை. நிவர் புயல் சேதங்களை பார்வையிட வந்துள்ள மத்திய குழு சென்னையில் ஆய்வு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com